சிவமயம் சேனல் அன்பர்களுக்கு நண்பு வணக்கங்கள் இந்த பதிவில் நாம் பகவானுக்கு பால் அபிஷேகம் செய்தால் பால் நீல நிறத்தில் மாறும் அதிசயம் கொண்டு திருநாகேஸ்வரம் நாகநாத சுவாமி கோயிலை பற்றி தான் பார்க்க போகிறோம் தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள கும்பகோணத்தில் இருந்து ஏழு கிலோமீட்டர் தூரம் கிழக்கில் திருநாகேஸ்வரம்ன்ற ஊரில் நாகநாத சுவாமி கோயில் அமைஞ்சிருக்கு நவக்கிரக கோயில்களிலே விசேஷமான கோயில் இந்த நாகநாத சுவாமி கோயில் தான் பொதுவாக பகவான் மனித தலையும் நாக உடலும் கொண்டு காட்சி தருவார் ஆனால் இந்த கோயிலை மட்டும் முழுமையாக மனித வடிவத்தில் காட்சி தராரு இங்கே பகவான் நாகவல்லி மற்றும் நாகக்கணின்ற ரெண்டு தேவியரோட காட்சி தராரு சுசீல முனிவரால் ஏற்பட்ட சாபத்தை போக்கிக்க ராகு பகவான் இந்த தான் வழிபட்டார் ராகு தோஷங்களால் ஏற்படும் திருமண தடை பாக்கியம் இல்லாமை மாங்கல்ய தோஷம் கால சர்பதோஷம் போன்ற தோஷங்கள்லாம் இந்த கோயிலில் வந்து பூஜை செஞ்சு வழிபட்டால் இது போன்ற தோஷங்கள்லாம் நீங்கும் ராகு பகவான் வழிபட்டால் திருமணம் குழந்தை பாக்கியம் உடல் ஆரோக்கியம் ஞானம் அது மட்டும் இல்லாமல் ராஜயோகம் உண்டாகும் நம்ம சொன்ன மாதிரி இந்த கோயிலில் இருக்கிற ராகு பால் அபிஷேகம் செஞ்சால் அந்த பால் அவரோட இருந்து அவரோட உடல் பகுதிக்கு வரும்போது நீல நிறம மாற அதிசயம் இன்னும் நடந்துட்டு தான் இருக்குது இங்கே மேலே கூறிய வர தோஷங்களை நீக்க வெளியூர்லேருந்துலாம் பக்தர்கள் வந்து பால் அபிஷேகம் செய்கிறாங்க குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமையில் ராகு காலத்தில் பால் அபிஷேகம் செய்கிறது ரொம்ப சிறப்பு ஒன்றரை வருடத்துக்கு ஒரு முறை ராகு பெயர்ச்சி ஆகிற அன்னைக்கு இந்த கோயிலில் ஹோமம் நடத்தி சிறப்பு அபிஷேகம் செஞ்சு வழிபடுறாங்க பக்தர்கள் நிறைய பேர் இந்த பூஜையில் வந்து கலந்துக்கிறாங்க இதை தவிர கடைஞாயிறு நவராத்திரி விழா வைகாசி பூசம் விழா சிவராத்திரி கந்தசஷ்டி விழா மேலும் பல விழாக்கள் இங்கே சிறப்பாக நடைபெறுது ஸ்வர்ணாபானுன்ற அசுரனா இருந்த ராகு பகவான் எப்படி நவக்கிரக கடவுளை வந்தார்னு சுருக்கமாக பார்க்கலாம் சாகா வரம் கொடுக்கும் அமிர்தத்தை எடுப்பதற்காக இந்த பார்க்கடலை தேவர்கள் அசுரர்களோட உதவியோடு தான் கடைஞ்சாங்க இந்த பார்க்கடலை கடையை மந்திர மலைய மத்தாகவும் வாசகி பாம்பை கயிற்றாகவும் பயன்படுத்தி மிகவும் சிரமப்பட்டு கடைஞ்சி அந்த சாகா வரம் கொடுக்கும் அமிர்த கலசம் மேலே வந்துச்சு அதுக்கு முன்னாடி பார்க்கடலை கடைந்து அமிர்தம் எடுத்த கதையை போன பதிவில் தான் பார்த்தோம் அந்த கதையை விரிவாக பார்க்க கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க்கை கொடுக்குறேன் அதை கிளிக் பண்ணி அந்த வீடியோவை பார்த்துக்கோங்க சரி இப்போ நம்ம கதைக்குள்ளே போகலாம் அந்த அமிர்த கலசத்தை அசுரர்கள் தேவர்களுக்கு கொடுக்காம அவர்களை எடுத்துக்கினாங்க பிறகு அசுரர்கள் தங்களுக்குள்ளேயே அந்த அமிர்தத்துக்கு சண்டை போடவும் ஆரம்பிச்சிட்டாங்க இதை பார்த்த விஷ்ணு பகவான் அசுரர்கள் அந்த அமிர்தத்தை அருந்தினா அவங்களுக்கு சாகாவரம் கிடைச்சி மேலும் அவங்க அராஜகமும் அட்டுழியமும் செய்ய ஆரம்பிச்சிடுவாங்கன்னு பிறகு அவங்கள யாராலும் அழிக்க முடியாதுன்னு விஷ்ணு பகவான் ஒரு பெண் உருவம் எடுத்தார் ஒரு பெண்ணாக அந்த அமிர்த கலசத்தை அந்த அசுரர்கிட்ட இருந்து வாங்கி நான் அவங்க எல்லாருக்கும் அமிர்தம் தரேன்னு சொல்லி எல்லோரையும் வரிசையில் உட்கார சொன்னோம் அசுரர்களும் அவள் உள்ள மயக்கத்தில் சரின்னு சொன்னாங்க எல்லாரும் வரிசையில் உட்காரத்துக்குள்ள அந்த பெண் வேடத்துல இருந்த விஷ்ணு பகவான் முதல்ல அமிர்தத்தை தேவர்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு அப்போ அசுரனான ஸ்வர்ணபானுக்கு அதாவது ராகு பகவானுக்கு இங்கே ஏதோ சதி திட்டம் நடக்குதுன்னு சந்தேகப்பட்டு அந்த அமிர்தத்தை நம்ம தான் நமக்கு சாகாவரன் கிடைக்கும்னு உடனே அவர் தேவர்களை போல் வேடம் எடுத்து தேவர்களோட வரிசையில் கலந்துன்னு அந்த அமிர்தத்தை பெண் வேடத்தில் இருக்கிற விஷ்ணு கிட்ட இருந்து வாங்கி உடனே குடிச்சிட்டாரு இதை தெரிஞ்சுக்கிட்ட சூரிய பகவானோ சந்திர பகவானோ பெண் வேடத்தில் இருக்கிற விஷ்ணு பகவான் கிட்ட அசுர்ணா ஸ்வர்ணபானும் தேவர் போல வடிவம் எடுத்து தங்களிடம் அமிர்தத்தை வாங்கி குடிச்சிட்டாருன்னு சொன்னாங்க இதை கேட்டு விஷ்ணு பகவான் கோபம் கொண்டு அவர் கையில் வச்சுருந்த அகப்பையால் அதாவது அமிர்தத்தை அல்லம் கரண்டியால் ஸ்வர்ணபானோட தலையை ஓங்கி அடித்தார் பிறகு அவரோட சுதர்ஷன சக்கரத்தால் அவனோட தலையை துண்டிச்சார் அப்போது தலை ஒரு பக்கமாகவும் உடம்பு ஒரு பக்கமாகவும் விழுந்துச்சு ஆனால் ஸ்வர்ணபானு அமிர்தத்தை உண்டதுனால அவருக்கு சாகாபரன் கிடச்சிச்சு அதனால் அந்த தலைக்கு உயிர் இருந்துச்சு அந்த தலையே இல்லாத உடலுக்கும் உயிர் இருந்துச்சு தன்னோட தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்ட ஸ்வர்ணபானுக்கு விஷ்ணு பகவான் ஒரு பாம்பின் உடலை அந்த தலையோடு சேர்த்து அதை ராகுவாகவும் அந்த உடம்போடு பாம்பின் தலையை சேர்த்து அதை கேதுவாகவும் அவர்களை சாயா கிரகமாக அதாவது நிழல் கிரகமாக நவகிரகத்தில் உள்ள கிரகங்களில் ராகுவாகவும் கேதுவாகவும் அமைய பெற்றாங்க இந்த பதிவில் நம்ம தலங்களில் ஒன்றான ராகு பகவான் திருத்தலமான திருநாகேஸ்வரம் கோயிலை பற்றி தான் பார்த்தோம் இதை தவிர நம்ம தமிழ்நாட்டில் உள்ள நவகிரக கோயில்கள்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே கும்பகோணத்தை சுற்றி தான் இருக்குது சூரிய பகவானுக்குரிய கோயில் சூரியனார் கோயில் சந்திர சந்திரபகவானுக்குரிய கோயில் திங்களூரில் இருக்கு செவ்வாய் பகவானுக்குரிய கோயில் வைதீஸ்வரர் கோயில் புத பகவானுக்குரிய கோயில் சுவேதராணியேஸ்வரர் கோயில் திருவெங்காடு குரு பகவானுக்குரிய கோயில் அப்பட்சாயீஸ்வரர் கோயில் ஆலங்குடி அடுத்து சுக்ரபகவானுக்குரிய கோயில் அக்னீஸ்வரர் கோயில் கஞ்சனூர் சனீஸ்வரர் பகவானுக்குரிய கோயில் திருநல்லார் சனீஸ்வரன் கோயில் ராகு பகவானுக்குரிய கோயில் திருநாகேஸ்வரம் நாகநாத சுவாமி கோயில் கேது பகவானுக்குரிய கோயில் கீழ்பெரும்பள்ளம் நாகநாத சுவாமி கோயில் இதுபோன்று மேலும் பல சுவாரஸ்யமான ஆன்மீக தகவல்கள் தெரிந்து கொள்ள நம்ம சிவமயம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உடனுக்குடன் தகவல்கள் வந்து சேர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க நன்றி வணக்கம்